வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கோடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நேதி நெறி உணர் மாந்தராகி ஆதி எனும் பரம்பொருள் மெய் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் அண்டமதில் உருவெடுத்த அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவி அன்பி என்னுளிருந்தென்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை என்னும் என்னும் பாய்ச்சி பவும்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சல் எல்லாம் தாழ் என் தர நண்பர்களே, மனித வாழ்வில் இன்பம் துன்பம் கலந்து இருக்கிறது. இறைவன் இன்பத்தை படைத்தானே தவிர துன்பத்தை படைத்தான் இல்லை. ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லாமே இறைவன் தானே படைத்தான் அப்படின்னு கேட்பாங்க. நாம இந்த படைத்தான்ங்கிற தத்துவத்தை ஒத்துக்கொள்றது இல்லை தெரியுமா? உலகம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி, இறை நிலையிலிருந்து தானே எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம மடக்குவாங்க. ஆமா, அவ துன்பம் எப்படி உண்டாயிற்றுங்க? இது பதில் தெரிந்து கொள்ளணும். மலையில மனவள கலையில இருக்கிறவங்க இதற்கு பதில் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் நமது மனவள கலையினுடைய வளர்ச்சியை கண்டு பலர் பொறாமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொறாமை பொறாமை என்று ஒன்று இருக்கிறது தெரியுமா? அது ஏன் வருது? அண்ணன் தம்பிக்கு நடுவில் கூட பொறாமை வரும். அதாவது நானும் எங்க அம்மாவும், நானும் என் தம்பியும் ஒன்னாதானே எங்க அம்மா வயிற்றுல எங்க அப்பா பிறந்தோம். அவன் மட்டும் லட்சாதிபதியா இருக்கான், நான் மட்டும் 10,000 தானே சம்பாதிக்கிறேன், அவன் 100,000 சம்பாதிக்கிறான் என்று பொறாமைப்படுவாங்க. அப்பா அம்மா ஒன்னா இருந்தாக்க வியாபாரம் வருமானம் எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதியிருக்கு? ஆகவே பொறாமை அற்பத்தனமாக வரும். நண்பர்களே, ஒரு கடைக்காரரும் இன்னொரு கடைக்காரரும் பொறாமப்படுக்கிறாங்க. ஒருத்தர் படுறார், இன்னொருத்தர் மேல வச்சு. இவர் வந்து பழக்கடை வச்சுக்கிறார், அவரும் பழக்கடை வச்சுக்கிறார். அந்த பழக்கடைக்கு மட்டும் நிறைய ஜனங்க வந்து வாங்குறாங்க, இந்த பழக்கடைக்கு நிறைய வாங்க மாட்டேங்கிறாங்க, பழம் அழுகி போகுது. அப்போ விற்காத பழக்கடைக்காரரு விற்கிற பழக்கடைக்காரரை பார்த்து பொறாமப்படுவார். யோசிச்சிருங்களா? உள்ளதுதானே, எங்கேயும் உள்ளதுதான். ஏன் விற்கலன்னா இவர் மூஞ்ச முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? சிரித்த முகமா உட்கார்ந்துருக்கிறார். இவர் மூஞ்ச அலம்பாம உட்காந்துருக்கிறார். அவர் அலம்பிட்டு சந்தனம் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கிறார்.
இவர் கடையை பாதி திறந்து வச்சிருக்கிறார், அவர் முழுசா திறந்து வச்சிருக்கிறார், இவர் கொட்டி வச்சிருக்கிறார், அவர் அடுக்கி வச்சிருக்கிறார். ஊடாடி பார்த்தோம்னா ஜனங்களை ஈர்க்கக்கூடிய சில வேலைகள் அங்க இருக்கும். இவருக்கு அது தெரியாது, அதனால வியாபாரம் கம்மி. அப்போ பொறாம மட்டும் ஏன்படணும்? இறைவன் என்ன செய்வான் பாவம், படைத்தானோ பரிணமித்தானோ, பொறாம வருது இல்லை. சரி, இதனாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம், இதுவும் நியாயம் மாதிரி தோணும். ரெண்டு பேரும் விளக்கடக்கிறது தானே, ரெண்டு பேரும் பக்கமாக தானே இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு மட்டும் வியாபாரம் நடக்குது, ஒருத்தர் வியாபாரம் நடக்கலை, அது என்ன காரணம், யோசனை பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டுன்னு வச்சுங்களேன், அதான் சரின்னு சொல்லவில்ல. ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறார், அது வந்து மளிகை கடை. இன்னொருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறார் பக்கத்தில், அது வந்து பழக்கடைன்னு வச்சு. இப்போ மளிகை கடையை பழக்கடையை நாம் அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டாம். ஊரு கடையில் வியாபாரம் நடக்குது, மளிகை கடையில் வியாபாரம் நடக்குதுன்னு வச்சு, பழக்கடையில் வியாபாரம் நடக்குது. பழக்கடைக்காரரு மளிகை கடைக்காரரு வியாபாரம் அதிகமாக அவரை நினச்சி பொறாமப்படுவார். ஒரு ஆஃபீஸ், ஒரு குமாஸ்தாவுக்கு ப்ரொமோஷன் வந்துடுத்து சூப்பரண்டா, ஒரு பியூனுக்கு ப்ரொமோஷன் இல்லை, பியூனுக்கு எப்படி வரும்? ஐ, அவருக்கு மட்டும் அடுத்த மாதத்துலேருந்து 200 ரூபா சம்பளம் கூடவா? நானும் தான் இந்த ஆஃபீஸில் 20 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது காரணம் என்னவோ ஏதோ இருக்கும், லைன் ஆஃப் ப்ரொமோஷனில் ஒரு அவராக வந்திருப்பார், சீனியர்ஸ் நிறைய இருந்திருப்பாங்க, அங்கே லைன் ஆஃப் ப்ரொமோஷனில் வந்திருப்பார், நல்லா வேலை செஞ்சுருப்பார். இப்படி சம்பந்தப்பட்டவங்க, அதாவது ஒரு கிளார்க்கு ப்ரொமோஷன் வந்தோன்னா இன்னொரு கிளார்க்கு ப்ரொமோஷன் பொறாமப்பட்டாருன்னு அர்த்தம் உண்டு. எங்கே கேக்குது? என்னோட கையில் கேக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அது தேங்காய் வச்சு மறைச்சிட்டாரு ஐயா, தனியாக தனியாக கிடக்கும், அதை எடுத்து முதல்ல ஆஃப் பண்ணுங்க. அதான பாட்டு படிச்சு நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப் பண்ணுங்க, வரும் பார்த்துக்கலாம், லெக்சர் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். கிளார்க்கு ப்ரொமோஷன் வந்தோடனா கிளார்க் பராமப்பட்டா சரி, கிளார்க்கு ப்ரொமோஷன் வந்தோடனா பியூனியம் பராமப்படுறான், பியூனுக்கு ப்ரொமோஷன் வந்தோடனா பியூன் பராமப்பட்டா சரி, ஏன் கிளார்க் பராமப்படுறான்? இப்படி எல்லோரும் முன்னேற்றத்தை விரும்புகிறார்கள், முன்னேற்றம் கிடைக்கவில்லை, ஆகவே பராமப்படுகிறார். இப்படி ஒரு யாதி நம்ம நாட்டில் கொஞ்சம் அதிகம். நம்ம நாடுன்னு என்ன நாடு? தமிழ்நாடுங்க. அப்படி ஒரு வியாதி நம்ம நாட்டில் கொஞ்சம் அதிகம். நான் கொஞ்சம் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கொங்கு நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம். இது கொங்கு நாடு தானே? கொங்கு நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம். அதுவும் இந்த ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்க பாருங்க, அது ஏதோ ஒன்று இருந்தாலும் தொலைக்குது, நாம் என்ன செய்யறது அதுக்கு? ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் மட்டும் அதிகமாக இருக்கு. ஆகவே இதிலிருந்து நாம் எப்பொழுது விடுபடுவது? முன்னேற்றம் வேணும், மேன்மை வேணும், பொருளாதார மேம்பாடு வரும், மக்கள் நிறைய வேணும், குழந்தை குட்டி வேணும், தோட்டந்தொடர்பு வேணும், வியாபாரம் வேணும், இல்லை லாபம் வேணும் என்பதெல்லாம் முன்னேற்றம்னு வச்சுக்கோங்க, அதுதானே முன்னேற்றம். ஆனால் முன்னேற்றம்னு வெறும் காசு பணத்தை மட்டும் முன்னேற்றம்னு எடுத்துக்கிட்டால் அது ஒப்பு கொடுறதுக்கு இல்லை. காசு பணம் மட்டும் முன்னேற்றம் இல்லை. வள்ளுவர் சொல்கிறாரு, திருக்குறள் படிச்சிருக்கியாமா? திருக்குறள் படிச்சிருக்கியா? ஓ, ஒன்றும் கேட்க கூடாது. திருக்குறள் படிச்சிருக்கிறியா?
படிச்சிருக்கிற பலே பலே, எத்தனை குரல் தெரியும் உனக்கு? இருமல் வந்தா இருமலை நினைக்க கூடாது. இருமலை அடக்கணும்னு இருமலை நினைச்சா இருமல் கொஞ்சம் கூட வரும். அதனால உன கேள்வி கேக்குறேன், எத்தனை குரல் படிச்ச? 30 தெரியுமா? 30 குரல் தெரியும். இளர் பலர் ஆகிய காண காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இந்த குரல் தெரியுமா? இருமல் போயிடுதா? சரி, இந்த குரலை சந்திச்சிருக்கே நீ. இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். இது எந்த அதிகாரத்தில் இருக்குது? குரல் எடுத்து பாடிங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஒரு திருக்குறள் இருக்கணும். காலண்டர் இருக்கோ இருக்கோ இல்லையோ, பஞ்சாங்கம் இருக்கோ இல்லையோ, திருக்குறள் இருக்கணும். அவ்வாறு திருக்குறள் இருந்தால் ஏ போய் எடுத்து பாருங்க எந்த அதிகாரத்தில் இருக்குது. திருக்குறள் இல்லைன்னா ஒன்று, அடுத்த வேலையை நாளைக்கு ஒரு திருக்குறள் புஸ்தகம் வாங்கிடுங்க. கள்ளிச்செல்லி வீட்டில் திருக்குறள் இருக்குதா? இங்கிலீஷ் திருக்குறள் இருக்குதா? அது ஒன்று இருக்குது. தமிழ் திருக்குறள் தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோடு இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை படிச்சு பாருங்க. தவம் என்ற அதிகாரத்தில் இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஓ, அந்த இளர் பலர் அர்த்தம் சொல்லியன்னா அர்த்தம் சொன்ன ஒரு பாடு தான் கேட்க போகிறேன். இந்த தவம் என்ற அதிகாரத்தில் ஏன் வந்ததுன்னு என்ன டாபிக் ரொம்ப பொருத்தமானது. இளர் பலர் இல்லாதவங்க நிறைய பேர், உளர் சிலர் இருக்கிறவங்க கம்மி பேர். இதற்கான காரணம் என்னென்னா, நோற்பார் சிலர், தவம் செய்கிறவங்க கம்மி, நோலாதார் பலர், தவம் செய்யாதவங்க அதிகம். சேர்த்து சொல்லுங்க. உலகத்தில் தவம் செய்கிறவங்க கம்மியாக இருக்கிறதுனால இன்பம் சந்தோஷம் உள்ளவங்க கம்மியாக இருக்கிறாங்க. உலகத்தில் தவம் செய்யாதவங்க அதிகமாக இருக்கிறதுனால கஷ்டப்படுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதில் இந்த இளரையும் உளரையும் அர்த்தம் பண்ணியது தான் தப்பு. யாருமே கிட்ட வரல, வள்ளுவர் கிட்ட வரல, ஏதோ அவங்களுக்கு தோணுன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இளர் என்றால் காசு பணம் இல்லாதவங்க, உளர் என்றால் காசு பணம் உள்ளவங்க. அதாவது உளர் என்றால் பணக்காரவங்க, இளர் என்றால் ஏழைங்க. உலகத்தில் ஏழைங்க அதிகமாகவும் பணக்காரவங்க கம்மியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் தவம் செய்கிறவங்க கம்மியாக இருக்கிறதுனால காசு பணம் உள்ளவங்க கம்மி, பணக்காரவங்க கம்மி. உலகத்தில் தவம் செய்யாதவங்க அதிகமாக இருக்கிறதுனால உலகத்தில் இல்லாதவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இந்த உளரும் சிலரும் தான் அர்த்தம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டியது. உளர் என்றால் இல்லாதவங்கங்கிற வரைக்கும் சரி, உளர் என்றால் இருக்கிறவங்கங்கிற வரைக்கும் சரி, இளர் என்றால் இல்லாதவங்கங்கிற வரைக்கும் சரி. என்ன உள்ளவங்க என்ன இல்லாதவங்க? உலகத்திலேயே வேண்டியதே காசு பணம் தான் போல் இருக்கு. காசு பணத்தை தவிர வேற ஒன்றும் வேண்டாம் போல் இருக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் இருந்தான், அவனுக்கு ரொம்ப ஆசை. யாருக்கு ரொம்ப ஆசை? நீங்கள் உலகத்தில் பாருங்கள் யாருக்கு ரொம்ப ஆசை இருக்குன்ட்டு. இல்லை இன்னொரு சமாச்சாரம் இருக்குது, உங்களாட்டம் குழந்தை கொட்டி பெற்றுக்கிட்டு அதுக்கு அரை வயிறு காவேறு போடுறீங்களா, அவங்களுக்கு ஆசை கம்மி. குழந்தையே இல்லாதவங்க இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ஆசை அதிகம். நல்லா மேலே நினச்சி பாருங்க. விளங்குதா? நாட்டிலையும் எப்படி தான், மேலே மட்டும் இல்லை நாட்டிலையும் எப்படி தான். குழந்தை குட்டி இல்லாதவங்களும் ரொம்ப ஆசை இருக்கும். எதுக்கு அவளை ஆசைப்பட்டு என்ன என்ன செய்ய போகிறாங்க அவ்வளோதையும் பெற்றுக்கொண்டவங்க? நண்பர்களே, ஆகவே வேண்டியதெல்லாம் பணம் இல்லை. வேண்டியதெல்லாம் ரெண்டு தான், ஒன்று சந்தோஷம், இன்னொன்று சௌக்கியம்.
மறந்துட மாட்டீங்களே? எப்படி மறக்க மாட்டேன்? ரெண்டு பேரும் சானாவில் இருக்கு. ஒன்று சானா ஊனா இக்கண்ணா கீனா யானா சவுக்கியம், இன்னொன்று சந்தோஷம். ரெண்டுமே சானா. இதை தவிர மூணாவது ஒன்று வேணும், என்ன வேணும் சொல்லுங்க. ஒன்று விட்டு போச்சுங்களே, என்ன அது? அதான் அந்த காசு பணம் விட்டு போச்சு. இந்த சந்தோஷத்துக்குள்ள காசு பணம் இருக்குது. காசு பணம் இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? இல்லை சந்தோஷமா இருந்தா காசு பணம் இருக்காதா சொல்லுங்க. காசு பணம் இல்லைன்னா சந்தோஷம் எப்படி வரும்? அப்ப சந்தோஷம் வந்ததுன்னா காசு பணம் முன்னாடியே வந்திருக்கும். அதுவே சந்தோஷத்தை தான் நான் பார்க்கணும் தவிர காசு பணம்னு பிரிச்சு பார்க்கக்கூடாது. காசு பணம் வந்துடுது வியாதி வந்துட்டா என்ன பண்றது? காசு பணம் வந்துடுது கவலை வந்துட்டா என்ன பண்றது? ஆகவே இன்னொன்று நலம் என்று சொல்லலாம். உடலிலே நலம் இருந்தால் அது வேறு சௌக்கியம், மனதிலே நலம் இருந்தால் அது வேறு சந்தோஷம். இது மேல என்ன வேணும்? ஆகவே ரொம்ப பேர் காசு 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 காசுன்னு அலையிறாங்க பாருங்க. அன்பர்களே, சில கடைகளில் நீங்க பாத்துறீங்களா? கவனிச்சு பாருங்க, அது அவங்க பழக்கமோ இல்லை அர்த்தம் அர்த்தத்தோட செய்யறாங்களோ தெரியல. காசு வாங்குறாங்கன்னு வச்சு அடி தூக்கி போடுவோம். அது அந்த காலத்தில் வெறும் காயின்ஸ் தான், நான் நல்லா பார்த்துருக்குறேன். நோட்டை இந்த காலத்தில் நோட்டாக போச்சு, எல்லாம் வாங்கி தூக்கி போடுவோம். மற்ற இடத்துல வாங்கி பத்திரமா வைப்பாங்க, அடுக்காக வைப்பாங்க, ரோவா வைப்பாங்க, மடக்கி வைப்பாங்க, ரப்பர் பேண்ட் போட்டு வைப்பாங்க. இந்த ரெண்டு இடத்துல எந்த இடத்துல காசு அதிகமாக வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு சர்வே பண்ணி பார்த்துட்டு வாங்க. காசை அலட்சியம் பண்ணினால் நம்ம இடத்துல வரும், காசை லட்சியம் பண்ணினால் வராது. காசியை காசை அலட்சியம் பண்ணினால் மனம் விரிவாக இருக்கும், காசை லட்சியம் பண்ணினால் மனம் சுருங்கிக்கும். சுருங்கிய மனதுக்குள்ள காசு பணம் எப்படி வரும்? மனதை அகலப்படுத்தி விட்டோம்னா அது வழியா நிறைய வருமா? மனதை சுருக்கி விட்டோம்னா அது வழியா நிறைய வருமா? கொண்டமடையாலேயே அடையும் அடையுண்டாமாங்க அப்பா. ஆகவே நாம் வந்து மனதை சுருக்கக்கூடாது, மனதை விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு விசாலப்படுத்துவதற்கு உரியது தான் தவம். இந்த மாதிரி தவம் செய்து காசு பணத்தை நாம் அலட்சியமாக நினைச்சோம்னா லட்சுமியும் அலட்சியமும் நினைக்கக்கூடாது, நம்மகிட்ட வரமாட்டான்டுவாங்க. அவங்களாம் யாரு? காசு பணம் காசு பணம் காசு பணம்னு அழைறோம். அதனால செத்து பண்ணால் கூட ஒரு காசு போட்டு புதைக்கிறது உண்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு காசு ஒன்று போட்டு பார்த்துப்போம். இதுக்காக தான் அலைஞ்சேன், இந்த கடைசியாக ஒன்று எடுத்துருப்போம் அப்படின்னு. ஆகவே இளர் வளர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் வளர் நோலாதவர். என்ன அர்த்தம் அதுக்கு? உலகத்தில் சந்தோஷம் சவிக்கும் இல்லாதவங்க அதிகமாக இருக்கிறாங்கிறது காரணம்னா தவம் செய்யாதவங்க அதிகமாக இருக்கிறாங்க. உலகத்தில் சந்தோஷம் சவிக்கும் உள்ளவங்க கம்மியாக இருக்கிறாங்களே, அது காரணம் இந்த தவம் செய்கிறவங்க கம்மியாக இருக்கிறது. யார் சொன்னா? நான் சொல்லலை, வேதாத்ரி மகர்ஷி சொல்லலை, வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், தனது திருக்குறளில் சொல்லியிருக்கிறார், தவம் என்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இது முத்தாய்ப்பு மாதிரி 10வது குறள் அந்த அதிகாரத்தில். ஆகவே உலகத்தில் பிறந்து வாழக்கூடிய நாமே இன்பம் என்பதை எதிர்பார்க்கிறோம். அந்த இன்பம் ரெண்டு வகை, மனதிலே விளைந்தால் சந்தோஷம், உடலிலே அந்த இன்பம் விளைந்தால் சௌக்கியம். இந்த ரெண்டும் நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுறோம். அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முன்னேற்றம் தருவதாக இல்லை. நமது செயலிலே விளைவு தாராளமாக வல்லை வரவில்லை, குறைவாக இருக்கிறது, ஓரளவில் வருகிறது. நாம் மகிழ்ச்சியாகவோ நிறைவாகவோ வாழக்கூடிய அளவில் அந்த முன்னேற்றம் இல்லை. அதற்கு என்ன செய்யணும்? நமது செயல்பாட்டிலே என்ன குறை என்று பார்க்கணும். இறைவன் மேலே தப்பு சொல்லக்கூடாது. இறைவன் மேலே தப்பு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதாவது என்னை படைக்கும்போது இறைவன் வந்து என்னையும் ஏழையாக புறப்பட்டோம் அப்படின்னு மண்டபத்தில் எழுதிட்டான், அதான் விதி தலைவிதி.
பக்கத்து வீட்டுக்காரனை படைக்கும் போது அவன் மண்டபத்தில் பணக்காரனாக போறட்டும் அப்படின்னு எழுதிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் தீவிரமாக தீர்க்கமாக சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இறைவன் என்ன கோமாளியா, ஓரவஞ்சனக்காரனா, பாரபட்சம் செய்கிறவனா, அப்படியே வச்சுருங்க. நீங்கள் என்ன இறைவனுக்கு வேண்டாதவன், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் இறைவனுக்கு என்ன வேண்டியவன், அவன் மாமன் மச்சான், இவன் வந்து பங்காளியா. இந்த சிந்தனை என்பதை நம்ம அடமானம் வச்சுட்டதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், எந்த சப்ஜெக்ட்லையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம். ஆகவே நாங்கள் திராவிட கழகத்தில் இருந்த காலத்தில் இப்படி கிண்டல் அடிக்கிறது எப்படி, அது பிரம்மதேவன் பண்டடி பேர் என்ன, முழுமுன்னு சொன்ன இப்படி உங்க பொண்டாடி பேர் அதோ சத்தமா சொல்லுங்க, சரஸ்வதி. அந்த சரஸ்வதி பிரம்மதேவன் ஆம்படேவன் பொண்டாட்டின்னா சண்டை வம்பு ஊடல் கூடல் எல்லாம் வரும் இல்லையா. அது ஒரு நாள் ஊடல்ல இருந்திருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் வந்திருக்கிறாங்க ஒரு வாரமா. அந்த நேரம் பார்த்து எந்த அளவு போயிருது அங்க கோபமானிருப்பான் இல்லையா. ஆகவே அந்த அல்ல கிரிக்கிட்டான், அதனால நான் ஏழைய பார்த்துட்டேன், நாங்கள் அடிக்கிற கிண்டல். அப்புறம் மறுநாள் ராசியா போயிட்டாங்க, வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்கும்போது ராசியா போயிட்டாங்க. ஏன்னா சந்தோஷமா வெத்தலை பாக்கு வச்சு ஒழுவ ஒழுவ பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் சிரிச்சுக்கிட்டு. அந்த நேரம் பார்த்து என் பக்கத்து விட்டு கலந்தால போயிருக்கு. இறைவன் என்ன கோமாளியா, ஓரவஞ்சனக்காரனா, பாரபட்சக்காரனா, இந்த மாதிரி கண்ணாப்பி என்னான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா எழுதுறதுக்கு. அப்போ என்னமோ காரணம் இருக்கும் இல்லையா, அந்த காரணம் என்ன என்று சிந்தித்தோமா, சிந்தனை போச்சு. ஆகவே அன்பர்களே, ஏதோ காரணம் இருக்கிறது. பக்கத்து வீட்டில் பக்கத்து கடை வியாபாரம் நடக்குதுன்னா அவர் குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு, இவர் குளிக்காமல் வந்து உட்காந்துருக்கிறாரு, அவர் விபூதி பூசிட்டு உட்காந்துருக்கிறாரு, இவர் தலையை கழிச்சு போட்டு உட்காந்துருக்கிறாரு, இப்படி பல காரணம் இருக்கும். அது நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு கடையில். அதாவது நாங்கள் பாண்டிச்சேரியில் நாங்கள் இங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு கடை, அந்த பக்கம் ஒரு கடை. ஒரு 11 மணிக்கு போய் 2 கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். இங்கேருந்து போய் நிற்க வேணும், என்ன வேணும் அப்படின்னு ஒருத்தர். இன்னொரு கடைக்காரரு கடலை மிட்டாய் சாப்பிடணும் நமக்கு தெரியும், 4 கடலை மிட்டாய் எடுத்து கொடுத்துருவார். நான் சாப்பிட்றது 2 தான், சும்மா சாப்பிட்டு மிச்சம் வச்சுருப்பாங்களே, நீங்கள் 4 தின்னு தருவீங்க. அந்த உபசரணையிலேயே கிளையண்ட்டை பிடிச்சிருவாங்க வியாபாரி. ஏரோட்டில் ஒரு பால் ஸ்டோர் இருக்குது, எஸ்கேஎம் ஆஃபீஸு பக்கத்தில் எதிர்த்தாப்புல, அங்கே போய் நில்லுங்க, பாடு கீழு அப்புறம் அங்கேயே கூல்ட்ரிங்க்ஸு கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாம் வச்சுருக்குறாங்க, நீங்கள் போய் ஒன்று அப்படின்னு பாரு. வேற பார்க்குறீங்களா, இந்த ஆளுன்னா ஏன் என் கடைக்கு வருதோ தெரியலையே, வாயை திறந்து கேட்கறது அவருக்கு. அதே பேர்ல ப்ரெஃபரோட்ல ஒரு கடை இருக்குது, அங்க போய் பாருங்க, அங்க இருக்கிற சிப்பந்திகள்லாம் உங்களை மாமன் மச்சான் மாதிரி நினைச்சிட்டு வாங்க வாங்க, என்ன வேணும், 2 பெரிய பாக்கெட் 2 சின்ன பாக்கெட் தானே, 21 ரூபா ரெடியா வச்சிருப்பீங்களே பண்ணாங்க, ஏன்னா என் பழக்கம் அது. அதையெல்லாம் சொல்லி கேட்கும் போது நமக்கு இவ்வளவு திருப்தியா இருக்கும், 4 ரூபா வாங்கினா 2 பெரிய பாக்கெட் 2 சின்ன பாக்கெட்டு, அப்புறம் போனோடனே எத்தனை பாக்கெட்டுங்க வேணும் உங்களுக்கு கேட்கலாம் இல்லையா, 2 பெருசு 2 சின்னது எடுத்து வச்சிருவாங்க, நான் படி ஏறும்போது எடுத்து வச்சிருவாங்க, சந்தோஷமா இருக்குமே இல்லையா. ஏன் அந்த கடையில் வியாபாரம் நடக்காது, இப்போ பிரம்மதேவனை கோச்சிட்டு என்ன பிரயோஜனம், இல்லை கவர்மெண்ட்டை கோச்சிட்டு என்ன பிரயோஜனம், கிளையண்ட்டை கோச்சிட்டு என்ன பிரயோஜனம். ஆகவே நமது செயலிலே திருத்தம் வர வேண்டுமே தவிர அடுத்தவர்களை நோவுவதே கூடாது. நமது ஒரு இடத்துல சொல்லுவீங்க, என் செயலில் நிறைய திருத்தங்கள் இருக்குதுங்க, ஆனால் முன்னேற்றத்தையே காணும் என்று நீங்கள் சொல்லுவீங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், வேண்டிய திருத்தத்தை தான் நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை திருத்தம்னு சொல்லிக்கொண்டு வேற எதையாவது செய்கிறீங்களா. உதாரணமாக நான் ஒரு திருத்தம் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு கடையில் டேப் ரிகார்டு போடுது, அப்போது அந்த கடைக்கு தானே போவாங்க எல்லோரும், கரெக்டா,
ஒரு கடையில் டிவி பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த கடையில் தானே போவாங்க எல்லாரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, உங்களோட திங்கிங்கே சரியில்லை. டேபரி கடையில் போய் கடையில் போய் இஞ்சி கொடு அப்படின்னு கேட்டால் அவன் சுக்கு கொடுப்பான். ஏன் அந்த டேபரி கார்டர் சத்தத்தை மீறி நீங்க இஞ்சி இஞ்சி இஞ்சின்னு கத்தணும். சென்னை மலையில் ஏறி மாட்டுச்சேலைக்கு டிக்கெட் கேட்டேன். ஏதோ டிக்கெட் கொடுத்தனா 60 ரூபா வந்த புதுசில் டிக்கெட் கொடுத்தா காசு கம்மியாக இருந்தது. சரி, டவுன் பஸ்ஸு காசு கம்மி போலன்னு போட்டுவிட்டேன். ஒரு ஊர் வந்தோன்னா இறங்குங்கிறான். நான் இட்டி பார்க்குறேன் இருட்டு, இன்னும் மாட்டுச்சேலையை காணுமே. மாட்டுச்சேலையிலையும் இறங்குறேன், நீ கவுண்டச்சி பாளையம் தான் டிக்கெட் கேட்டேன், கவுண்டச்சி பாளையத்தில் இறங்கு அப்படிங்கிறோம். நான் கவுண்டச்சி பாளையத்துக்கு டிக்கெட் கேட்கலையே, மாட்டுச்சேலையில் டிக்கெட் கேட்டேன். ஏன் சரியா சொல்லி தொலைக்க முடியாது வார்த்தைகளை சொல்லி அச்சிடப்பட்டோம். எதனால இந்த டேப்ரிகாரன்னு ஒரு சனியனை ஏற்படுத்திட்டு டிரைவரும் பஸ் கண்டக்டரும் எவ்வளவு சத்தம் போட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசினாலும் அல்லது பாசஞ்சர்கிட்ட பேசினாலும் பிரச்சனை தெரியல பாருங்க. அந்த டேபரி கார்டர் கடையில் எத்தனை தடவை நாம் ஒரு சாமான் கேட்க அவங்க ஒரு சாமான் கொடுக்க அதுக்கப்புறம் கடைக்கு போவாங்களா? டிவி கடையை பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதுக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரம்யமா. அந்த கடைக்கு தான் எல்லாரும் போவாங்க. எதுக்கு போவாங்க? சேர் போட்டீங்கன்னா உட்காந்து கூட பார்ப்பாங்க நமக்கு டிவி. அதுவும் கிரிக்கெட் போட்டுட்டுமே, ஆஹா என்ன கூட்டம் டிவி கடையில் தெரியுமா? அப்போ ஒருத்தர் சாமான் வாங்க வர்றார். அந்த காலத்து எம்ஜிஆருடைய காதல் பாட்டுகள் ஆடிக்கிட்டே பாடுவார் பாருங்க. அவர் அவர் கற்றுக் கொடுத்தோம் தான் என்றைக்கும் ஜனங்க ஆடிக்கிட்டே பாடுறாங்க காதல் பாட்டெல்லாம். அதை பாடிக்கிட்டு இப்படி 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 கை தூக்கி பாடிக்கிட்டே இருக்கிறார். சாமான் வாங்க போனவங்க 10 சாமான் வாங்க போனாங்கன்னா 6 சாமான் தான் வாங்குவாங்க, பாரிசு 4 சாமான் மறந்துடுவாங்க. எப்படிங்க அவ்வளவு கவர்ச்சியாக டிவி பார்க்கும்போது என்னமோ சொன்னாங்களே, என்னமோ சொன்னாங்களே, வீட்டில் இன்னும் 4 சாமான் சொன்னாங்களே, எப்படி ஞாபகம் வரும்? இப்படியாக சீர்திருத்தம் என்று நினைத்து கொண்டு சீர்கேட்டை செய்து கொண்டிருந்தால் எப்படி முன்னேற்றம் வாழ்க்கையில் வியாபாரத்தில் வரும் சொல்லுங்க பார்ப்போம். நண்பர்களே, இந்த மாதிரி நாம் எதையோ முன்னேற்றம் என்றும் நினைக்கிறோம், காசு பணம் கார் பங்களாவை எதையோ சீர்திருத்தம்னு நினைக்கிறோம், இந்த டேப்ரி கார்டு டிவி மாதிரி எதையோ சீர்திருத்தம் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் அடிப்படையிலேயே சில நாம் திருத்தங்களை செய்து கொண்டோமானால் எது முன்னேற்றம் எது சீர்திருத்தம் எப்படி சீர்திருந்தி முன்னேறுவது என்பது தெரியும். நீங்க 2-வீலர் அல்லது 4-வீலர் வச்சிருக்கக்கூடியவங்களா வச்சுருங்க, அல்லது அது தெரியும் உங்களுக்கு நல்லா. ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? ரைட் சைடில் திரும்ப போகிறாங்கன்னு வச்சுருங்க, ரைட் சைடில் திரும்பினா ஓவர் டேக் பண்ணுறவங்க இடிச்சிருவான். திரும்புகிறா இருந்தால் ஸ்லோ பண்ணி தான் திரும்பணும். அவள் ஸ்லோ பண்ணி திரும்பும்போது வேகமாக வர்றவே நேராக போகிறவே இடிச்சிருவான். ஆகவே என்ன செய்வாங்க, ஒரு கையை தூக்கி வெளியே போடுவாங்க. இப்போ இல்லை, நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு முந்தி அந்த மாதிரி நடக்குதா? இது தெரியாமல் ஒருத்தன் ஓவர் டேக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அப்போ இப்படி வளைச்ச ஸ்டீரிங்கே இப்படி திருப்பி வளைக்கணும், அதுக்கு 2 கை வேணுமே. அந்த காலத்தில் ஸ்டீரிங் வந்து ரொம்ப கஷ்டம், நெஞ்சு வலிக்கும் டிரைவர்கள்லாம். இப்போ ஒரு விரலால் கார் ஓட்டுறாங்க தெரியுமா? ஸ்டீரிங் பிடிக்கிறதுக்கு ஒரு விரலாலே 8 விரலாலே பிடிச்சி காட்டுறாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டம், அதனால் கையை எடுத்துட்டு அவர் திருப்ப வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஒருத்தர் பாஸ் ஆகிடுவார், இன்னும் கையை தான் போட்ட கையை எடுத்துட்டாருன்னு அதுக்கு பின்னால் வந்தவர் ஓவர் டேக் பண்ணுவார். இவ்வளவு சங்கடம். ஆகவே என்ன செஞ்சாங்க, முன்னேற்றம் விரும்புகிறவர்கள் சந்தோஷமாக போகணும், சீக்கிரமாக போகணும், சௌரியமாக போகணும்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது அவங்க இல்லை அந்த அதுக்காக அந்த மெக்க ஆட்டோ கார் தயாரிப்பாளர்னு வச்சுங்களேன், ஒரு ஆரோ மார்க் ஒன்று இருக்கும், அது தொங்கும், அதை இழுத்து மாட்டிடுவாங்க. அதை இழுத்து மாட்டிடவே ஒரு சிவப்பு ஆரோ அம்புக்குறி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த கார்? நீங்கள் அந்த காலத்தில்
கொஞ்சம் வயசானவங்க தான் பார்த்துருக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா, அவருக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும். அது திரும்பி முடித்த உடனே அது எடுத்து விட்டுடணும். ஆனால் மனிதனும் தான் மறதி அதிகமாச்சே, அது எடுத்து விடுறதில்லை. அவர் பாட்டு போவார் பின்னால் பார்த்தோட ஆர்ன் அடிச்சுட்டு, எப்பயா திரும்ப போற, எப்பயா திரும்ப போற அப்படின்னு ஆர்ன் அடிச்சுட்டு, ஆ இல்லைங்க நான் எடுத்து விட மாட்டேன், ரெண்டு திட்டு ரெண்டு சண்டை ரெண்டு பேர், இது சரி வராது. எந்த என்ன செஞ்சாங்க, லைட் சிக்னல் வச்சாங்க. அதாவது ஒரு சுவிட்சை தட்டினோடனே பின்னால் வந்து ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கம் லைட் எரியும். இதுலேயும் ஒன்று சங்கடம் வந்தது, லைட்டை போடுவானதோட திரும்பினா போட ஆஃப் பண்ண மாட்டான். பாண்டிச்சேரியில் கம்மன் கலையாதது பக்கத்தில் நான் வந்துட்டுருக்குறேன், கிராஸ் பண்ணி வரேன், ஒரு வேன் வந்து வேகமாக வந்து திரும்புது, என் மேலே இடிக்க பார்க்குது. ஏயா படித்தவன் மாதிரி தெரியல, அப்போ தாடி வச்சுருக்க மாட்டேன், தாடி வச்சுருந்தா படித்தவன் அர்த்தம் இல்லை, தாடி வச்சுருக்க மாட்டேன், படித்தவன் மாதிரி தெரியுது, சிக்னல் போட்டுருக்க கண்ணு தெரியல, நீ பாட்டு வாரியா நான் திரும்ப போகிறானே அப்படிங்கிறான். ஆமாப்பா சிக்னல் போட்டிருக்க தெரியுது, ரைட் சைடில் நீங்கள் திரும்புகிற, லெஃப்ட் சைடில் எரியுது சிக்னல். ஒரு சீர்திருத்தம் செய்தால் முன்னேற்றமானது வந்து அம்புக்குறியாக போச்சு, அதில் ஒரு முன்னேற்றம் கண்டாங்க ஆனால் போதலை, அதில் ஒரு சீர்கேடு வந்தது. ஆகவே சீர்திருத்தமாக லைட் சிக்னல் கொண்டு வந்தாங்க. லைட் சிக்னல்லையும் இதுமாரி பிரச்சனை வருது, அவன் மனுஷன் மறந்துடுறான் பாருங்க. ஆகவே இப்பொழுது முன்னேற்றம் இன்னொரு சீர்திருத்தத்தின் மூலமாக, அங்கே லைட்டு எரியும் போது இங்கே டேஷ்போர்ட்லையும் லைட் எரியும். கொஞ்சம் கிட்ட உட்காந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், இல்லை காரே வச்சு டேஷ்போர்டில் லைட்டு எரிஞ்சுன்னா இது என்ன பளிச்சு பளிச்சு பளிச்சு, ஓஹோ பின்னால் சிக்னல் போட்டதை நம்ம அணைக்கலையா என்று இந்த சிக்னல் லைட்டை அணைப்பார். இப்போ முன்னேற்றமாக எடுத்தா ஒரு சின்ன சீர்திருத்தம் செய்ததில் ஒரு பெரிய முன்னேற்றம், எல்லாருக்கும் நிம்மதி, இப்போ பல விபத்துகள் தவிர்க்கப்படுகின்றன. ஆனால் மனுஷனுக்கு கண்ணு வர வர பழுதாக போச்சு, அவன் ரோடையே பார்த்துட்டு வரான், டேஷ்போர்டை பார்க்கறது இல்லை, அதனால் அந்த சிக்னல் பின்னால் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவன் தவறான சிக்னல் பார்த்துட்டு ஏதோ ஒரு அவன் திரும்புகிறான்னு நினச்சிருந்தான், இவன் நேராக வர அதை நேராக போகிறான்னு நினச்சிட்டு அவன் திரும்ப எதிரில் உள்ளவன் திரும்ப, இப்படிலாம் பிற பிரச்சனை வந்து. ஆகவே என்ன செஞ்சாங்க, இப்போது நான் எங்கே வரேன்னு தெரியுதா, சிக்னலை போட்டவுடனே ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த திரும்புகிற சிக்னல் போட்டவுடனே ஒரு சத்தமும் வரும், பீப்பு. இவர் திரும்பினருப்பாடு அவரை ஆஃப் பண்ணலன்னு வச்சுங்க, அது கத்திக்கிட்டே வரும், ஏ முட்டாளே ஏ சனியன்னே நீ பாட்டு லைட் அணைக்காம வரிய, யார் வரா எதிர வராங்களே பின்னால் வராங்களே இப்படி போறிய நீ முண்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கும். ஆ இதெல்லாம் ஒரு அடி அடிச்சு சரி சரி. இப்போது இந்த கார் என்பதிலிருந்து எத்தனை சீர்திருத்தம் செய்ய, ஒவ்வொரு சீர்திருத்தத்தும் சீர்திருத்தமும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர, அந்த முன்னேற்றத்திலையும் சில சங்கடம் வருது, அந்த சங்கடத்தை போக்குவதற்கு ஒரு சீர்திருத்தம் செய்ய, அந்த சீர்திருத்தம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர, அந்த முன்னேற்றத்திலும் ஒரு சீர்கேடு வர. அன்பர்களே, இந்த ப்ரெஷர் குக்கர் பார்த்துறீங்க இல்லையா, ப்ரெஷர் குக்கர் போதுமான அளவு வேக்காடு வந்தவுடனே கத்தும், நீங்க நினைச்சு பாருங்க அது கத்தல என்ன ஆகும், உள்ள வச்சதெல்லாம் கூழா போயிடும். அடுப்பு கொண்டாந்தாங்க, அந்த அடுப்பை கொளுத்துவதற்கு லைட்டர் கொண்டாந்தாங்க, அது வந்து வெத்தி குச்சிகள் கொளுத்திட்டு இருந்தாங்க, ஸ்டவ் அடுப்பு லைட்டர் கொண்டாந்தாங்க, இது முன்னேற்றமா இல்லையா. ஆனா பாருங்க அதுல ஒரு சங்கடம் இருக்குது, லைட்டர்ல அந்த ஸ்பார்க் வரலன்னு வச்சுக்கோங்க, இவர் திறந்து விட்டுட்டு பழிச்சி பழிச்சி பழிச்சின்னு இருப்பார், கேஸ் போகும் அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் 15 அடி 20 அடி போனால் ஒரு ஸ்பார்க் வந்ததுன்னா குப்புன்னு அந்த உருவமே எரியும். இப்போ இதில் ஒரு சீர்திருத்தம் கொண்டாந்துருக்குறாங்க, அது தனி லைட்டர் வேண்டாம், அடுப்புலேயே லைட்டர். இந்த அடுப்பு பார்த்துருக்கீங்களா நீங்கள், நீங்கள் கேஸை ஆன் பண்ணும்போதே ஸ்பார்க்கும் சேர்ந்து வரும். இப்படி
வாழ்க்கையில நாம விஞ்ஞானம் அறிவு என்பதெல்லாம் மேம்பட மேம்பட அந்த மேம்பாடு காரணமாகவும் ஒரு சங்கடம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சங்கடத்தை போக்குவதற்கு ஒரு ஏற்பாடு செய்த அதுதான் சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தம் வந்த ஏற்பாடு நாம் நினைச்ச மேம்பாடு இன்னும் அதிகமாக வருகிறது. அதுலேயும் ஒரு சங்கடம் வந்து வந்துருது. ஆகவே அந்த சங்கடமும் இல்லாமல் வாழ்வதற்கு இன்னொரு சீர்திருத்தத்தை சேர்த்தால் அது முழுமையான ஒரு முன்னேற்றமாக வந்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, பொதுவாக நம்ம உலகியல் தழுவியும் பொருளாதாரம் தழுவியும் நடவடிக்கை தழுவியும் நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு விஷயத்தை கவனிங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும்னா முக்கியமாக என்ன செய்யணும் சொல்லுங்க. தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், அதுவும் அந்த குரலில் தான் வருது, அந்த அதிகாரத்தில் தான் வருது. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசைப்பட்டு. யாராவது நல்ல செயலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க தவம் செய்கிறவங்க, யாராவது தவம் செய்கிறவங்க இருக்கிறவங்க இருந்தால் அவங்க நல்ல காரியம் செய்வாங்க. அதான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் மற்றவங்க அவம் செய்வார் ஆசை உள்பட்டு. ஆசைப்படுவதன் மூலமாக ஆசை மட்டும் படுவதன் மூலமாக தங்களிடத்தில் அந்த ஆசையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அறிவு பொருளாதாரம் கைகால் வல்லமை நட்பு இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்காம ஆசை மட்டும் படுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த ஆசையின் காரணமாக பாவம் செஞ்சுடுவாங்க. அவம் செய்வார் கெடுதல் செய்து விடுவார்கள், தனக்கும் பிறருக்கும் கெடுதல் செய்யக்கூடியதாக அவர்களுடைய தவம் செய்யாதவர்களுடைய ஆசை இருக்கும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் மற்றெல்லாம் தவம் செய்யாதவர்கள் அவம் செய்வார்கள் பாவம் செய்வார்கள், அதற்கு காரணம் ஆசை. அப்ப தவம் செய்யலன்னா என்ன வரும், ஆசை வரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஆசை வேண்டியதுதான், முரணான ஆசை, பெரிய ஆசை, பொருத்தமில்லாத ஆசை, தேவையில்லாத ஆசை, அற்ப ஆசை என்று ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் தவம் செய்யாதவர்கள். நாமளோ மனவளக்கலை மன்றத்தில் சேர்ந்து தவம் செய்கிறோம். அப்போ அவ்வாறு தவம் செய்வதனால நமது மனம் தூய்மை அடைகிறது, மனம் விசாலம் அடைகிறது, அறிவு கூர்மை அடைகிறது, புத்தி தெளிவடைகிறது. அதனால் நாம் வந்து தவறுதலான காரியத்தை செய்ய மாட்டோம், கெடுதலான விஷயங்களை நினைக்க மாட்டோம். கரெக்ட், கரெக்டா நான் சொன்னது சரிதானா? பொதுவா சரி, ஆனா ஆங்காங்கு பார்க்கும்பொழுது அப்படி இல்லைன்னு தெரியும். அதாவது தவம் செய்யறத பயிருக்கு உரம் போடுறது மாதிரி வச்சுக்கணும். மனதுக்கு தவம், பயிருக்கு உரம். பயிருக்கு உரம் போட்டால் என்னாகும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். நிஜமாவா? நீங்க எவ்வளவு உரம் போட்டாலும் அதை தின்னுட்டு பயிருக்கு மேல வந்துடுமே களை ஏற்கனவே இருந்தால். களை என்பது எங்கே இருக்கிறது, நிலது நிலத்தில் தானே இருக்குது. கெட்ட எண்ணம், கெட்ட பேச்சு, கெட்ட செய்கை, கெடுதல் பொறாமையெல்லாம் எங்கே இருக்கிறது, மனதில் தானே இருக்குது. அந்த மனதில் நீங்க தவத்தை தூக்கி போட்டீங்கன்னா நிலத்துல உரத்தை தூக்கி போட்ட மாதிரி. நீங்கள் நட்ட பயிரை விட ஏற்கனவே இருந்த களை அதிகமாகிறது மாதிரி நீங்கள் வேண்டுகின்ற நன்மையை விட தீமைகள் அதிகமாகும். இது தவத்தில் இருக்குது. ஏன்னா மனதை கொண்டு தான் தவம் செய்கிறோம். எல்லார் மனமும் ஒரே மாதிரி இருக்குதா? அப்போ எல்லோருக்கும் ஒரே ரிசல்ட் வர்றது. அவர் தவம் செஞ்சு நல்லா இருக்கிறாரு, நான் தவம் செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அவர் ஏற்கனவே ஒரு தூய்மையான மனம், மேன்மையான மனம், களங்கம் இல்லாத மனதில் வச்சுக்கிட்டு அது தவத்தை போட்டு தவம் செய்கிறாரு. இந்த விளம்பரம் பார்க்குறீங்களா நீங்கள் டிவியில், விளம்பரம் செந்தில் வந்து என்னமோ ஒரு உரம் வைப்பார், சினிமா நடிகர் செந்தில் செந்தில் ஒரு உரம் வைப்பார். அவர் பயிர் அண்ணன் தம்பி ஒன்றாவே இருப்பாங்க, ஒரே செந்தில் ரெண்டு வேஷம் போட்டுட்டு வருவார். எல்லாத்துலேயும் இருந்து கற்றுக்கலாங்க, சினிமாலேயும் கற்றுக்கலாம், டிவிலேயும் கற்றுக்கலாம், விளம்பரத்துலேயும் கற்றுக்கலாம்.
அவர் உரம் போட்டார், அவர் அந்த உரம் போட்டார், அதனால பயிர் வளர்ந்தது, இவர் அந்த உரம் போடல அதனால பயிர் வளரலன்னு சொல்லுவாங்க. எந்த உரம் போட்டாலும் அது கலர் பூமின்னு என்ன பண்றது, உப்பு நிறைந்த பூமின்னு என்ன பண்றது. ஆகவே நிலத்தை நீங்க பண்படுத்தி, அதாவது கலர் பூமியெல்லாம் அந்த கலர் தன்மை எடுப்பதற்கு ஒரு கெமிக்கல் போடுவாங்க, நீங்க நிலத்தை நல்ல நிலமாக ஆக்கி உங்க பயிரை நட்டு அதற்கு உரம் போடணும், அந்த உரம் மாதிரி தவம் அமைகிறது. அப்போ நீங்க போட்டது என்ன ஏற்கனவே, விதை, நெல் விதை. நெல் விதை வந்துதா வள்ளியே என்ன வந்துடுது, கோரை தான் வந்துடுது. இது எப்படி இவ்வளவு கோரம் வந்தது, போன வருஷம் இவ்வளவு கோரவில்லையே, போன வருஷம் உரம் போடல கோரவில்ல, இந்த வருஷம் உள்ளது கோரம் வந்ததுன்னா உரம் போட்டீங்க கோரம் வந்தது. அப்போ உரத்தை யார் தின்னா, கோர தின்னுடுது. உங்கள் மனதிலே கெட்ட களங்கங்கள் இருந்தால், தீய எண்ணங்கள் இருந்தால், நீங்கள் செய்யக்கூடிய தவமே கெடுதலாக மாறிப்போம். என்னங்க, ராவணன் தவம் செஞ்சானா இல்லையா? ராவணன் நல்லது செஞ்சானா, ராவணனுக்கு நல்லது வந்ததா? என்ன காரணம், அவன் கெட்டவன். கெட்டவன் தவம் செய்தால் கெடுதல் தான் வரும். தவம் என்பது கூட்டி கொடுக்கும், அதிகரித்து கொடுக்கும். என்ன இருக்கிறதோ அதை அதிகரித்து கொடுக்கும். அதனால என்ன இருக்கிறது என்று பார்த்து, என்னுடைய மனதில், என்னுடைய பரம்பரையில், என்னோட முன்னோரிடத்துல எப்படிப்பட்டவங்க முன்னோர்கள்லாம், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு களங்கம் என்கிட்ட இருக்கிறது என்பதை பார்த்து அந்த களங்கத்தை போக்காத வரைக்கும் தவம் கெடுதல் செய்வோம் என்பதனால தான் நமது பழைய தவத்தில், தவம் என்பது பழசு, பழைய தவத்தில் ஒரு முன்னேற்றம் வேணும் என்பதற்காக, வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் என்பதற்காக பழைய தவத்தில் நமது அருள் தந்தையவர்கள் ஒரு சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள். அது என்ன, அதுதான் தற்சோதனை. களை பிடுங்குவது மாதிரி, பயிர் வைக்கிறவங்க களை எடுக்கிற மாதிரி, தவம் செய்யறவங்க தங்க மனதில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் எடுத்து வெளியே போடலன்னா நன்மை வராது. ஆகவே தவத்திலும் கூட சீர்திருத்தம் தேவைப்படுகிறது, வாழ்க்கையிலையும் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது, தவத்திலும் சீர்திருத்தம் தேவைப்படுது, வாழ்க்கையில் தேவைப்படுது. நீங்க கொதிக்கிற பால எப்படி இறக்குவீங்க, விடுதுணி போட்டுருந்தோம், அது சமயத்தில் அது தீ பிடிச்சிக்கிட்டு அது எண்ணெய் பிசுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சமயத்தில் துணியே இப்போ முன்னேற்றம் சீர்கேடா போச்சே, இப்போ என்ன பண்றது, இடுக்கி பாருங்க, இடுக்கி. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சட்டை போட்டுக்குவோம், எல்லாம் எல்லாம் பாலிஸ்டர் டிசி தான் போட்டுக்குவோம். இந்த காலத்தில் எல்லாம் காட்டன் போட்டுக்கிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் பாலிஸ்டர்லாம் போட்டது ஒரு பெரிய முன்னேற்றமாக நினச்சிக்கிட்டோம். ஆனால் அது வேறு வயலில் ஒட்டிக்குது, காற்று போக மாட்டேங்குது. என்னங்க அயன் நிற்க மாட்டேங்குது, அது இப்போ காட்டனை போட்டு என்ன பிரயோஜனம்னு சொன்னாங்க. இப்போ அதில் ஒரு சிறுதிருத்தம் கொண்டாந்துட்டாங்க போது முன்னேற்றத்திலேயே, காட்டன்லேயே அயன் நிற்குது. என்ன தம்பி நிற்குதா, அது எப்படி நிற்குது, யாராச்சும் டெக்ஸ்டைல் படித்தவங்க சொல்லணும். அப்படி வாழ்க்கையில் முன்னேற்றமும் சீர்திருத்தமும் பெசரி 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 கொண்டு வருகிறது பாருங்க. நமது தவத்திலும் நாம் முன்னேற்றத்தை வேண்டித்தான் தவம் செய்கிறோம். என்ன முன்னேற்றம், உலர் வளர் இளர் சிலர், உலர் சிலர் இளர் வளர், அதை நினைச்சு பாருங்க. சந்தோஷமும் சௌக்கியமும் வேண்டித்தான் தவம் செய்கிறோம், அதுதான் வேணும். அப்படி தவம் செய்வதற்காக நாம் எடுக்கும் பொழுது அதில் சில குறைபாடுகள் இயற்கையாக இருக்கிறது, மனிதன் தானே, மனந்தானே, அது பரம்பரையாக என்னென்ன நினச்சி என்னென்ன செய்து எப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருந்தாங்களோ அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ நமக்கு மனதில் களங்கமாக இருக்கிறது. அந்த களங்கம் என்ற கலையை எடுக்காத வரைக்கும் தவம் மேன்மை தராது என்பதை நமது அருள் தந்தையவர்கள் கண்டுபிடித்து தச்சோதனை என்பதை சேர்த்துருக்கிறாங்க. தவம் செஞ்சேம்மா காலையில், நேற்று, முந்தா நாள், அதுக்கு முதல் நாள், எவ்வளோ நாள் போச்சு, அதை விடு. ஆனால் தற்சோதனை செஞ்சியா,
இது பெண்கள் மன்றமெல்லாம் கூடி என்ன செய்யறாங்க? ஏன் கலை செல்வி பெண்கள் மன்றத்தில் என்ன செய்யறாங்க? தவிட்டு பாளையத்தில் தச்சோதனை செய்யறாங்களா? அதுக்கு வாய்ப்பாகத்தானே மௌனம் என்பதை மாதாந்திரம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மௌனம் போடுறீங்களா தவிட்டு பாளையத்தில்? அந்தி வரல, முன்னேற்றம் எப்படி வரும்? சீர்திருத்தம் பண்ணலை என்ன? அந்த முன்னேற்றமே சீர்கேடாக போய்விடும். எது முன்னேற்றம்? உரம் போடுறது முன்னேற்றம். அதுவும் இயற்கை உரம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கெமிக்கல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ கெமிக்கல்லாம் சரியில்லைன்னு அவங்க ஒரு சீர்திருத்தம் பண்ணுறாங்க. கெமிக்கலில் கொடுத்து இது முன்னேற்றங்க முன்னேற்றங்க போடுங்க விளையுன்னாங்க. இப்போ அதில் ஒரு சீர்திருத்தம், கெமிக்கல் போடாதீங்க, என்ன தழை உரம் ஏறு தொழு உரம் போடு அப்படின்னு கொண்டாந்தாங்க. அந்த உரத்தை போடும் முன்னால அந்த களை என்று இருந்ததே, அது இந்த விவசாயம் பண்ணி தண்ணி பாய்ச்சி வரும்போது நடுவில் முளைக்கும், வேற எதுவும் முளைக்கும். நீங்க களையை வந்து முதல்லே கண்டுபிடிச்சி எடுத்துடலாமேன்னு நினைக்க விடாது. முளைச்சாதான் களை தெரியும். ஆகவே முளைக்க விட்டு தவம் செய்த ஆரம்பிச்ச ஒருபாடு கெட்ட எண்ணங்கள்லாம் வர்றது அப்போதான் தெரியும். தவம் செய்யறது முந்தைய நம்ம மனதில் கெட்ட இடமே கிடையாதுன்னு நினைப்போம். தவம் செய்ய ஆரம்பிச்ச பாடு தவத்தையே நடக்க விடாம அமுக்குது பாருங்க. போட்டு எது அமுக்குது? எண்ணம் வந்து வந்து தவத்தையே நம்ம அமுக்கிடுது. அப்போ ஓஹோ நீ வேற இருக்கிறியா, வா வா வா, சிண்டை பிடிச்சி தூக்கிடுறேன். முளைச்சி வந்தால் மேலே தெரிஞ்சு போக முடியா? இது வந்து குதிரைவாளியா இல்லை நெல்லான்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். அந்த மாதிரி குதிரைவாளின்னு சொல்லுவோம். நெல் மாதிரியே இருக்கும், மேலே வந்தால் குதிரைவால் மாதிரி அப்படி தனியாது. அது ஒரு கலைன்னு வச்சுக்கணும். நெல் மாதிரியே இருக்கக்கூடிய கலை, கோர மாதிரி இருக்கக்கூடிய கலை, இதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கலான்னா கொஞ்சம் விவசாயம் நடந்து கொண்டிருக்கும் போது தான். நாமளும் முதல்ல தவத்தை கொடுத்துட்டு இருக்கிறது வெளியே வரட்டும் பார்த்துக்குவோம். துரியம் வரைக்கும் வந்திருப்பாடு, அதுக்கப்புறம் துரியாயுதம்லாம் கொடுத்து தற்சோதனை கொடுத்துட்றோம். இந்த தற்சோதனை என்பது ஒரு சீர்திருத்தம். வாழ்க்கையில் மேம்பாட வேண்டி நாம் சீர்திருத்தம் செஞ்சோம். என்ன சீர்திருத்தம்? மன்றத்துக்கு போகணும், அது சீர்திருத்தம் தான். ஆனால் மன்றத்துக்கு போன பாடும் முன்னேற்றம் சரியாகவில்லை. வேற என்னமோ சீர்திருத்தம் தேவைப்படுது. அது என்ன சீர்திருத்தம்? தற்சோதனை என்ற சீர்திருத்தம் தான். ஆகவே தற்சோதனை சேராத மனவளக்கலை ஒரு மனதுக்கு மேன்மையை தராது. நண்பர்களே, தற்சோதனை எல்லாம் செய்தாங்க வர ஒன்றும் முன்னேற்றத்தை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த என்ன வேணுங்கிறத நீங்கள் தெளிவுபட நினச்சி பார்த்தீங்களா? அது எனக்கு நடக்கணும்னு உறுதி பூண்டிங்களா என்று பார்த்தா அது இல்லை. அது என்ன? சங்கற்பம். தவம் தற்சோதனை முன்னேற்றம்னா சங்கற்பம் என்பது சீர்திருத்தம். அருட்பேராற்றல் கருடைகிறால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஒங்கி வாழ்வேன். இது என்ன? இது இல்லைன்னு நீங்க பாட்டுக்கு தவம் செஞ்சுக்கிட்டே கண்டித்தான், விளைவு உங்களுக்கு வந்து சேராது. அப்போ அடுப்பை கொளுத்திட்டு அதில் பானையை வச்சு ஆக்கணுங்கிறது மாதிரி வேண்டியது என்ன என்பதை தவத்தில் தேடி எடுக்கணுமே. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அஞ்சுக்கு மேலே அங்க மகரிஷி உடல்நலம் இளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம், இதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் என்னமோ ஒன்று வேணும்னு சொன்னீங்க, இந்த அஞ்சுக்குள்ள அடக்கமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் சங்கல்பெல்லாம் செய்து வரேங்க. ஒன்று மேம்பாடு காணும், அவங்க ஏசுறாங்க இவங்க திட்டுறாங்க, அதில் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு சீர்திருத்தம் வாழ்த்து. தவம் முன்னேற்றம், அதெல்லாம் சின்ன சில பின்னேற்றம். தற்சோதனை சீர்திருத்தம், அதனால முன்னேற்றம். ஆனால் அந்த முன்னேற்றத்திலும் சில சீர்கேடு வருது. சங்கற்பம், அது ஒரு சீர்திருத்தம், அதனால முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்திலையும் சில சீர்கேடு இருக்குது. வாழ்த்து, அதில் ஒரு சீர்திருத்தத்தால் ஒரு முன்னேற்றம் வருது, அதுலேயும் ஒரு சீர்கேடு வருது. இந்த வாழ்கை பகைவர்கள் வளமுடன் திருந்தி நிற்கு பாருங்க. பகைவர்களை எப்படி வாழ்த்துறது? நான் மாட்டேன், அவன் என்னோட பெரியவனாக போயிடுவான் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னேற்றம் தான். அப்படி வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையாகட்டும் ஆன்மீக வாழ்க்கையாகட்டும்
மேம்பாட்டை நோக்கி தான் நம்ம அதெல்லாம் செய்யறோம். அந்த மேம்பாட்டாலேயே ஒரு சீர்கேடு வருகிறது. அந்த சீர்கேட்டை திருத்திவிட்டால் இன்னும் கொஞ்சம் மேம்பாடு வரும். அந்த மேம்பாட்டிலையும் ஒரு சீர்கேடு வரலாம். அதை கண்டறிந்து சீர்திருத்தி விட்டால் முன்னேற்றமும் சீர்திருத்தமும் இணைந்தே ரயில் தண்டவாளம் மாதிரி போகிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இந்த ஆராய்ச்சியை நீங்களே மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட வாழ்க்கையெல்லாம் பொருத்தி பார்த்தீங்கன்னா உண்மையை கண்டுபிடித்து விடலாம் என்று கூறி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்.
அன்பு நெறி விளங்க வைத்து
தன்னொடு காயகல்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி காட்டி அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் மறிவாய் அன்பு